பக்தி என்பது நீண்ட கால பயிர் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே இது நீண்ட கால பயிர், குறுகிய கால பயிர் இருக்குது. இப்போ இது கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் வந்து மிளகாய் செடி, தக்காளி செடி, இதெல்லாம் வந்து குறுகிய கால பயிர், 3 மாதத்தில் பழம் தரும். இப்போ மாம்பழம் வச்சா 6 மாதம் 5 வருஷம் ஆகும். இப்போ இது நீண்ட கால பயிர். இது இப்போ பக்தி என்பது இந்த நீண்ட கால பயிர், 10 வருஷம் ஆகும், 12 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகலாம், குற்றமில்லை. நீ மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செய்யும்போது ஒன்றே செய்வே விரைவாக எதிர்பார்ப்பேன். மாங்கன்று வச்சுட்டு மறுநாள் மாங்காய் எதிர்பார்ப்பேன். அது விளைவு எப்படி இருக்குன்னா, அப்புறம் மாங்கன்று தூக்கி எறிஞ்சிட்டு போடுவான். 3 மாதம் பார்ப்பான், 6 மாதம் பார்ப்பான், 1 வருஷம் பார்ப்பான். மாங்கன்று 1 வருஷம் இவ்வளோதான், ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இது கம்ம பயிரா, கேழ்வரகு பயிரா, அது தக்காளி செடியாது விறுவிறும் வளர்றதுக்கு. இது ஞானப்பயிர். ஞானப்பயிர் வந்து எப்படி வரும்னா, அணு அணுவாக தான் வளர்க்கணும். கடுகு கழுகாக தான் வளர்றது. கடுகு கழகாக வள கழ கடுகு கழுகாக தான் அணு அணுவாக வளரக்கூடிய பயிரை உடனே நீ வளர நினச்சின்னா, நீ ஒன்றை தான், நீ ஒன்றை நீ ஏமாற்றி கொடுத்தார, அது மேலே குற்றம் இல்லை. ஆக இதுக்கு இப்போ பலாக்கன்று இருக்குது, பலாமரம் இருக்குது, மாமரம் இருக்குது, தென்னம்பிள்ளை இருக்குது, அது அணு அணுவாக வளர்ந்துக்கிட்டே வரும். அப்படி தான் வளருது. நீ மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செஞ்ச உடனே இப்போ 6 மாதத்தில் படம் எதிர்பார்ப்பேன், சோர்வடைவேன், விரக்தி அடைவு எனக்கு தெரியும். சில பேர் என்ன செய்வான், உப்பு இல்லாமல் சாப்பிடுவான். உப்பு இல்லாமல் எதுக்காக சாப்பிட்றேன்னா, ஏன் கடவுள் அடையிறேன்னா, சிரிப்பான். கடை உப்புலாம் சாப்பிட வேண்டாம் போகுது. உப்புலாம் சாப்பிட்டு நீ என்ன என்ன லாபத்தை அடைக்கிறேன், நல்லா அறுசுவை சாப்பிட்டுக்க, நல்லா அறுசுவை சாப்பிட்டுக்கிட்டு வயிற்று உணவுகளை குறைக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்டுக்க, தியானம் செய். நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் நீ உப்புலாம் சாப்பிட்ணும். நீயா உப்புலாம் சாப்பிட்டுருந்தா அதுக்கு நாங்கள் பொறுப்புடன்றவாங்க. சில பேர் இது வைராக்கியமாக உப்புலாம் சாப்பிட்டுட்ருப்போம். உப்பு ஒழிப்போது ஆசை அடி, அண்ணன் ஓர்போது உண்பது ஆசை அடிப்போம். உப்பு உள்ளாமல் சாப்பிடுவான், பட்டினி கிடப்பான், மணிக்கணக்காக தியானம் செய்வான். வெகு விரைவில் அவன் தோல்வியடைவான், வெகு விரைவில் தோல்வியடைவான், வெகு விரைவில் தோல்வியடைவான். ஏன் உப்புலாம் சாப்பிட்றேன், உனக்கு சாப்பிட சொன்னானாவே, ஏன் பட்டி கிடக்கிற, உன்னை பட்டி கிடக்க சொன்னானாவே, ஏன் மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செஞ்சுட்டு இருக்க, உன்னை உட்காந்து தியானம் செய்ய சொன்னானே, நீண்ட கால பயிர் அடிச்சே 10 வருஷம் ஆகும், 12 வருஷம் ஆகும். அது மாதிரி வரும்போது அதை போக்குலேயே சென்று தினம் 12 மணி நேரம் உட்காந்து, 15 நிமிஷம், 20 நிமிஷம் உட்காந்து தாபத்தை சொல்லிவிட்டு தினம் கடமை செஞ்சுட்டு அதே சமயத்தை செய்வோனவு மேற்கொண்டு உயிர் கூட தவிர்த்தும் செய்வோனு மேற்கொண்டும் மனித மக்கள் அன்பு காட்டியும் விருந்த ஓசரித்தும் தன் கடமை செய்துக்கிட்டோம். இப்படியே நீண்ட கால பயிர், நீண்ட கால பயிர் இது 10 வருஷம் 12 வருஷம் ஆகும். உடனே நீ மணிக்கணக்கில் உட்காந்து தியானம் செஞ்சிட்டேன்னா கடவுள் ஆசை உடனே கடவுள் அடைய நினைப்பேன், தோல்வி அடைஞ்சு போவேன். என்ன காரணம், உன்கிட்ட அவ்வளவு பலகீனம் இருக்குது, நீ என்ன புண்ணியவானா, பல ஜென்மங்கள் செய்த பாவம் என்ன செய்யும், நீ ஆசைப்படலாம், உடனே கடவுள் ஆகணும், கடவுளை பார்க்கணும், நீ ஆசைப்படலாம், அவன் அருள் செய்யணும்லவா, அவன் அருள் செய்யாமல் நீ என்ன செய்ய முடியும். ஆகவே நீ என்ன செய்வா, மணிக்கணக்காக்கிறதுக்கு நேரத்தை வீணாக்காதே, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவே லேசாக நீண்ட கால பேர்னு சொல்லியிருக்கிறான். அது இது மாவரம் ஆசானது. அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.